ஸோ ஹாய் ஹலோ, வெல்கம் டு வீவ்ஸ் ஆஃப் ஹிமலா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் சீரம். ஸோ ஃபேஸ் சீரம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் இந்த ஃபேஸ் சீரம் என்ன பண்ணும், இது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக வாட்ச் பண்ண போகிறோம். அண்ட் வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அந்த ஃபேஸ் சீரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியன் ஸ்கின் கேரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த ஃபேஸ் சீரம் அண்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இந்த ஃபேஸ் சீரம். மாய்ஸ்சரைசர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு அந்த தூசெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் போடுறது, ஸ்கின்னாக மாய்ஸ்சராக வச்சுருக்கிறதுக்கு, அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது. சீரம் டோட்டலாகவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும், அது உள்ள வரைக்கும் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது இப்போ நீங்கள் டேன் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்கின் க்ளோயிங், ஸ்கின் லைட்னிங், என்ன டிஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, என்ன தேவைக்காக நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே பார்க்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து டேன் ரிமூவலுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பிக்மெண்டேஷன் ரிமூவலுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்ததோட ஒர்க் வந்து கண்டிப்பாக அந்த சீரமில் இன்க்ளூடாக இருக்கும். மார்க்கெட்டில் நிறையா பிராண்டில் நிறைய சீரம்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ பர்டிகுலர்லி இந்தந்த ஸ்கின்னுக்கு இந்தந்த சீரம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறையா சீரம்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபேஸ் சீரம் என்னை பொறுத்த வரைக்குமே இது ஒரு நார்மலான ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். ஃபேஸ் சீரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் போங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே செட் ஆகாது, நீங்கள் வந்து ஒரு மோஸ்ட்லி சென்சிட்டிவ் ஸ்கின் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நிறையா இது இல்லாமல் மம்மாயத் ப்ளம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரொம்ப நேச்சுரலான குட் வைப்ஸ் நேச்சுரலான ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் போய் ரொம்ப கம்மியான ப்ராடக்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ml தான், அதாவது குவான்டிட்டி வைஸ் நீங்கள் கம்மியாக வாங்கி யூஸ் பண்ணலாமா. இப்போ எப்படின்னா 10 ml ஒரு ரீசனபிள், இதுதான் கொஞ்சம் லோயஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது. ஸோ இதை விட கம்மியாகவும் கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ 10 ml அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை பொறுத்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அது அடிக்கடி நீங்கள் வேறு ப்ராடக்ட் மாற்றிக்கலாம் அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றனால ஓப்பன் போர்ஸ் இருக்கும் அப்படின்றனால நான் இந்த ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். அண்ட் ஸ்கின்னை வந்து லைட்டாக கொஞ்சம் க்ளோவாக இருக்கும் அப்படின்றனால இந்த குட் வைப்ஸோடது பார்த்தீங்க அப்படின்னா நோ பாரபன், நோ சல்ஃபர், நோ அனிமல் டெஸ்டட் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதோட ப்ராடக்ட் எல்லாமே குட் வைப்ஸோட ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் அவைலபிள் யூஸ் பண்ணலாம். ஐ மீன் காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஸோ எல்லா ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஈவனுமே யூஸ் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கின்னஸ் ரொம்ப போர்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பன் போர்ஸ் ரொம்ப லார்ஜாக இருக்குது, ரொம்ப விசிபிளாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும், ஹிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஸ்கின்னை மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும், ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு எழுதிக்கிறது ஸ்கின் க்ளோஸ் ஃபேஸ் சீரம். ஸோ ஸ்கின்னை வந்து இந்த விட்டமின் c&B3 என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும், பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணும், மாய்ஸ்சரிங்காக வச்சிருக்கும். ஸோ இதை எப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பொதுவாகவே சீரம் மேக்கப்புக்கு முன்னாடி தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதாவது கிளென்சிங் டோனர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாய்ஸ்சர் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றது இங்கே உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு கேப்பில் தான் இருக்கும், நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஓப்பன் டைப்பிங் இந்த மாதிரி உங்களுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்கள் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபேஸில் வந்து ஒரு 2 drops இல்லை 3 drops மேக்ஸிமம் 4 to 5 அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆன பிறகு நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நார்மலாக ஃபவுண்டேஷன், கன்சீலிங், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும். இது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கம்பேர் பண்ணும்போது இது 5 to 6 layers உள்ளே போய் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் ஃபேஸ் சீரம். அண்ட் குட் வைப்ஸோடது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அமேசான், நைக்கா, பர்பிள் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. பர்டிகுலர்லி நான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிளில் தான் வாங்கினேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240 rupees, நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 192 rupees. இது வந்து ஒரு 10 ml தான், 10 ml வந்து 192 rupees நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 months பிஃபோர் யூஸ் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் டேட் வந்துட்டு நீங்கள் வாங்க போகிற ப்ராடக்டை நீங்கள் அபவுட் ப்ராடக்ட் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எதில் நீங்கள் வாங்குறீங்களோ அங்கே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறது நல்லது. இந்த இதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ரிச் வித் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் சி அண்ட் பி3, லைட்
lighten skin pigmentation and improve the skin texture for radiant glowing skin. Go on, be brighter spark. அப்படின்றது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் யார் பை. ஸோ ஹவு டு யூஸ்ன்றதை நான் உங்களுக்கு இங்கே ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றனால, ஓப்பன் போர்ஸ் இருக்கும் அப்படின்றனால நான் இந்த ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். அண்ட் ஸ்கின்னை வந்து லைட்டாக கொஞ்சம் க்ளோவாக இருக்கும் அப்படின்றனால இது வந்து ரொம்ப ஃபேஸை ஒயிட் ஆக்காது, உங்கள் கலரையும் ரொம்ப சேஞ்ச் பண்ணாது, ப்ளஸ் வந்து ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு க்ளோ இருக்கும், அந்த ஒர்க் இது பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப்பும் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நீங்கள் இப்படியே வைக்கிறத விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அவசரமாக எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பில்லர் டைப்பில் இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம், சேஃபாக நீங்கள் வச்சு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதோட கேப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையுமே நீங்கள் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பேசிட்டேன் இப்படி இப்படி இது பண்ணனால அது ஃபுல்லாக சீரம் ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சு. ஸோ அதனால் நான் இதோட தான் இப்போ வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சு எனக்கு பார்க்கவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி இருக்குது, அதனால் நான் இப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த கேப் வந்து நான் தனியாக தான் வச்சுருக்கேன். இது ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.